யோபு யோபு புத்தகத்தில் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் நான்கு ஐந்தில் நாம் ஒரு புதிய பெயரை வாசிக்கிறோம் அவருடைய பெயர்தான் எலிபாஸ் என்கின்ற பெரியவர் யோபு மீண்டும் மீண்டும் தான் நிரபராதி என்று சொல்வதை கேள்விப்பட்டு விட்டு எலிஃபாஸ் கோபம் உருகிறான் யோபுவை பார்த்து யோபு ஏன் நீ கடவுளை நிந்திக்கின்றாய் கடவுளை ஏன் திட்ட அவருடைய ஞானத்தை நீ கேள்வி கேட்கிறாய் அவருடைய படைப்பு ஏன் இப்படி படைக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு நீ இறைவனுடைய திட்டத்தையே எதிர்க்கிறாய் கலகம் செய்கிறாய் இறைவனுக்கு எதிராக எப்படி உனது மனது நீ நல்லவனாக இருந்தால் இப்பப்பட்ட கிளர்ச்சியை நீ செய்வாயா நீ உண்மையாகவே நீதிமானாக இருந்தால் இறைவனின் மேல் நீ குற்றத்தை சுமத்துவாயா என்ற கேள்வியை அவர் கேட்கின்றார் எலிஃபாஸ் மீண்டும் சொல்லுகிறார் இமது வாய் பொய்யைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறது உண்மையை பேசவில்லை இந்த பொய் பேசுகின்ற மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைத்தான் இந்த குஷ்டரோகம் என்று யோபுவின் மேல் அபாண்டமான பழியை சுமத்துகிறான் ஆனால் யோபு மீண்டும் மீண்டும் அதே சிந்தனை தான் கடவுள் என் மேல் காட்டிய இந்த கோபம் நியாயமானது அல்ல இறைவன் ஞானத்தோடு செயல்படவில்லை இறைவன் அநியாயமாக எனக்கு தண்டனை வழங்கியிருக்கிறான் என்று மீண்டும் மீண்டும் இறைவனை குற்றம் சாட்டுகின்றார் எலிஃபாஸ் பல நீதிமொழிகளை எடுத்துச் சொல்லுகிறார் யோபுவுக்கு ஆனால் எந்த மொழியும் யோபுவின் மனத்தை மாற்றவில்லை